நன்றாக சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு, பல்வேறு பணிகள் எல்லாம் விட்டுவிட்டு இவர் வெற்றி பெற்று வந்தால் தங்களுடைய பிரச்சனை தீரும், தங்களுக்கு நன்மை கிடைக்கும், தங்கள் ஊர் வளம் பெறும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அப்பொழுது அவருக்கு வாக்களித்தீர்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சொந்த நலன் தான் முக்கியம் என்று கருதி அங்கே நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் விளைவு இந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்று ராஜினாமா செய்திருக்கின்றார். அந்த அப்படிப்பட்டவருக்கு, அப்படிப்பட்ட கட்சிக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் புகட்டுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். செய்ய வேண்டும் என்று எண்ணம் படைத்த அற்புதமான வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் ஸ்ரீ நாராயணர். அவர் கழகத்தின் சார்பாக, கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்க. நம்முடைய வாக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து அவர் வெற்றி செய்யுங்க. ஆகவே இந்த தொகுதியில் மறந்தவருக்கு தகுந்த பாடத்தை அவர் வெற்றி பெறுவதன் மூலமாக அதை நிரூபித்து காட்டுங்கள் என்று உங்களை இருவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய வேட்பாளர் இந்த ஊரை சார்ந்தவர் என்று சொன்னார். எட்டியார் பற்றி ஊர், ஏனால் இந்த பெயரை தாங்கி அவர் வேட்பாளராக நிற்கின்றார். முதலிலே யார் எந்த ஊரில் எட்டியார் பட்டி என்று வருகிறது. தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பொழுது அவர் இந்த ஊரை சொல்லித்தான் அவர் பெயரை சொல்லுவார். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெட்டியார்பட்டி என்றுதான் முதலே வரும். அப்படி வெட்டியார்பட்டி என்று வருகின்ற பொழுது அந்த பெருமை உங்களை சாரும், இந்த ஊர் மக்களை சாரும். இப்போ நான் கூட எடப்பாடியார் சொல்றாங்க, பல்சன் விட்டாங்க, எல்லாம் எடப்பாடியார் எடப்பாடியார் இருக்கிறாங்க. அதே போல நாளைக்கு இவர் வெற்றி பெற்று வந்துட்டான், உங்களால நம்முடைய நீ நாராயண் பெயர் விட்டுட்டு வெட்டியார் பெட்டியார் எல்லாம் வரான்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு தான் பெருமை, இந்த ஊருக்கு பெருமை. இந்த ஊர் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பருவதற்கு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை இருக்கிற முன் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே எழுத்து போட்டிருக்கின்ற வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இங்க வந்து போட்டியிடுறார். வசிக்கிறது எங்க? சென்னையில் வசிக்கிறார். சென்னைக்கு போய் நீங்க பார்க்க முடியுமா? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கார பார்க்கவே முடியாது. ஏன்னா மெட்டா அமிர்தா சார் பணக்காரர் தான் நிக்க முடியும். இப்ப நிக்கிறவரு கோடீஸ்வரர், அப்ப நிக்கிறவரு கோடீஸ்வரர். ஆனா எட்டியார்பட்டி ஊர்ல இருக்கிறவர் ஒரு சாதாரண நம்ம போல இருக்கிற ஒருவர். அது அவரை எழுத பார்க்கலாம், கொடுக்கலாம் மனதில், இந்த புரட்சியை சொல்லலாம். ஆனா எழுத்து போட்டியிருக்கின்ற வேட்பாளர் கோடீஸ்வரர் நீங்க பார்க்கவே முடியாது, கேட்டே தர முடியாது. அப்படிப்பட்டவர் தான் எழுத்து போட்டியிடார். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம்? நாம் தேர்ந்தெடுத்தா நம்முடைய பிரச்சனை தீர்ப்பா, நம்முடைய குறைகளை தீர்ப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனை போய் அவர் சொல்லலாம். இதற்கு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஆனா அந்த வாய்ப்பு முழுவதும் போயிடும். அவர் வெற்றி பெற்றார், ஏன்னா அவர் வந்து பார்க்க மாட்டார் மக்களை. இப்ப வசந்தா என்னாச்சு, நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அவர் தனக்கு இன்னும் பெரிய பதவி வேணும்னு இங்க விட்டுட்டு அங்க போய் நின்று ஜெயிச்சு நாடாளுமன்றம். ஆனா ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்ட. அதே போலதான் இங்க காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் அதே நிலதான். இப்ப போட்டியிடுற வேட்பாளரும் ஒரு கால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமான வெற்றி பெற கொண்டு கூட்டமா நான் பார்க்கிறேன். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு இங்கே வெற்றி விழா கூட்டம் நடத்தினால் எவ்வளவு மக்கள் இருப்பார்களோ அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் நிரம்பிய பகுதியை நான் இங்கே பார்த்துட்டேன். நம்முடைய வேட்பாளருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பாருங்க. யார் தேர்ந்தெடுத்தா நல்லா கிடைக்கும், நம்ம ஊரை சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுத்தா நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைக்கு நல்லா தெரியும். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து இருக்கின்ற ஒருவருக்கு
இந்தந்த பகுதியில் என்ன பிரச்சனை, இன்னும் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எளிதா தெரியும். நீங்களும் அவங்க எளிதா அணுகலாம். அப்ப இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுத்து வருகிற பொழுது இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கக்கூடிய வேட்பாளர் வேணுமா, வெளியூர் வேட்பாளர் வேணுமா, நீங்களே சொல்லுங்க யார் வேணும். இந்த ஊர், இந்த ஊரில் இருக்கிற ஒருவர், இந்த ஊரிலே பிறந்த ஒருவர் வெற்றி பெற்று வருகிற பொழுது ஊருக்கு பெருமை, ஊரில் இருக்கிற பிரச்சனை நன்கு உணர்ந்து அவர் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைக்க ஒரு வாய்ப்பை சாருங்கள் சாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பேசி போயிருப்பார், ஊர் ஊரா போயிட்டு இருக்கார். அவருக்கு இடைத்தேர்தல் வந்தால் தான் சின்ன ஞாபகமே வருது. அதுக்கு முந்தைய சின்ன ஞாபகமே வர்றதில்லை. எப்பெல்லாம் இடைத்தேர்தல் வருகிறதோ அப்பதான் அவருக்கு சென்னைக்கு கண்ணு போடும். நாங்க கேட்கிறோம், சரி நீங்க சென்னைக்கு போய் அமர்ந்து பேசுறீங்க, சரி பேசி என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன ஆளுகின்ற கட்சியிலே இருக்கிறீங்க, எப்படி மக்களை ஏமாற்றுவாரன் பாருங்க. இவர் போய் சென்னையில வெற்றிட்டு வச்சு போட்டு நம்ம மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு பொதுமக்களை கேட்கறாரு, விவசாயிகளை கேட்கிறாரு, இன்னும் பலதரப்பட்ட மக்களை கேட்கிறாரு. அவர் மனு எழுதி கொடுக்குறாரு. இந்த மனு வாங்கிட்டு போய் யாருக்கு கொடுப்பேன், எவ்வளவு கில்லாடித்தனம் பாருங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவாரன் பாருங்க. ஏமாற்று பேர் வழியெல்லாம் திமுக காரணம் தான். கைது ஏமாற்றுவதா ஆழ்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மாவட்டத்தை அமைச்சிருக்க, இங்கே பல்வேறு துறைக்கு சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை சொன்னா அவரிடத்துல அந்தந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை சொன்னா தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா பெரிய பிரச்சனையா இருந்தா முதலமைச்சர் கவனத்துக்கு அங்க இருக்கிற எம்எல்ஏ அல்லது அமைச்சர் கொண்டாந்து கொடுப்பாங்க, நாங்க அதை பார்த்து தீர்த்து வைப்போம். இதே ஸ்டாலின் அவர்கள் சென்னையில வந்துட்டு பேசி மனு வாங்கி இந்த மனு எங்க போய் சேரும், குப்பத்தொட்டிதான் எங்கேயும் கொடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகின்ற கட்சி கொண்டு போய் கொடுத்தா அந்த மனுவுக்கு தீர்வு காண முடியும். நீங்க விண்ணப்பம் கொடுக்குறீங்க, அந்த விண்ணப்பத்துக்கு பரிகாரம் வேணும்னு சொன்னா ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு அந்த பிரதேசத்தின் கொடை கொடுத்தா தான் அதை நிறைவேற்ற முடியும். அதுதான் உண்மை. ஆனா திமுக காரர்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏமாற வேண்டாம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டாங்க. என்னென்னலாம் சொன்னாங்க, அஞ்சு சவரன் நகை வச்சிருந்தா எந்த பேரில் வச்சாலும் திருப்பி கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பொய். தனியார் வங்கியில் அடமானம் வச்சாலும் திருப்பி கொடுப்பாங்களாம், கூட்டு வங்கியில் அடமானம் வச்சாலும் திருப்பி கொடுப்பாங்களாம், தேசியமயமாக்கப்பட்டவங்க வச்சாலும் திருப்பி கொடுப்பாங்களாம். இதுக்கெல்லாம் எங்க பணம் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி நம்பி காதல் இருக்கிற தோடு கலத்திருக்கெல்லாம் கொண்டு போய் பேக்கில் வச்சுட்டீங்க, அவங்களும் தோத்து போயிட்டாங்க. யாரு திருப்பி தரது? எவ்வளவு ஏமாற்று வழி பாருங்க. இதெல்லாம் அதுக்கு பேங்கில் வச்சதுக்கு வட்டி கட்ட வேண்டிய இளமே ஆகி போச்சு. அது வாங்கினீங்க நம்பி, இந்த ஸ்டாலினை நம்பி செலவு செஞ்சுட்டாங்க பல பேர். ஆக இன்னைக்கு ஸ்டாலின் நம்மளால காதல போட்டுருக்க தோடு போயிடுச்சு, கலத்திருக்க போட்டு தயிரும் போயிடுச்சு. இப்படிப்பட்ட பொய் பேசி புலப்படுத்துகிற ஒரே கூட்டம் திராவிட முன்னேற்ற கூட்டம், திராவிட முன்னேற்ற தலைவர் தான் ஆத்த வேண்டியதுதான், வெற்றி பெறாமல் ஆத்த வேண்டியதுதான். இப்படி ஏழை மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டத்தை சொல்லி ஏமாற்றுகின்ற சொன்ன அவரை மன்னிக்க வேணுமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதை நம்பி ஓட்டு போட்டீங்க? ஒரு தலைவர் வராரு சொல்றாரு செய்வாரு சொல்லிதான் நம்பிக்கை ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? உங்களை ஏமாற்றி உங்களுடைய நகையெல்லாம் பேங்களை அடமானம் வச்சுட்டு நடுத்தருக்கு இப்ப என்ன சொல்றாரு தேர்தல் நேரத்தில்? நாங்க வெற்றி பெற்று வந்தால் செய்தி போல் சொல்ற, நீ வெற்றி பெற முடியாதுன்னு ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியாத போயிடுச்சு. மக்கள் ஏமாந்து
வாக்களிச்சீங்க, அந்த இடையில பெற்ற வெற்றி தான் நாடாளுமன்ற வெற்றி. அதே நேரத்தில் அண்மையில் தேர்தல் வந்தது, வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையிலே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட இன்னும் கூடுதலான லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வேலூர் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறுவார் என்று சூளுரைத்தார். ஆனா மக்கள் எல்லாம் இவர் பேச்செல்லாம் நம்பல. ஏற்கனவே இவருடைய பேச்சை கேட்டு ஏமாந்து வாக்களிச்சது போதும், நாங்க ஏமாற தயாரில்லைன்னு சொல்லி அந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வெறும் 8000 வாக்குகள் தான் பெற்றார். வித்தியாசம்தான் ஜெயிச்சாங்க. லட்சக்கணக்கான வாக்குல வெற்றி பெற முடியல. அதுவும் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில 3 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டலை அதிகமாக வாங்கி இருக்குது. 3 தான் திமுக வாங்கினாங்க. அதுவும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஸ்டாலின் சொன்ன பொய்யான வாக்குறுதி நம்பி ஓட்டு போட்டு திமுக வேட்பாளர் 28000 ஓட்டு ஜெயித்தார். 70 நாளுக்கு பிறகு வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் அந்த 70 மனமாற்ற மாதிரி உண்மை நிலைய மக்கள் உணர்ந்து அந்த 28000 போக 12000 வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் இரட்டையில் வைக்கப்பட்டிருக்காரு. அப்பொழுது அணைக்கட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். இப்போ நாடாளுமன்ற பொது தேர்தலில் நடைபெற்று முடிந்தார். வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக இரட்டலை 9000 வாக்கு வித்தியாசத்தில் அங்க பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அதிமுக வலிமை பெற்றிருக்கின்றது, மக்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்றத்தை வெளிச்சத்துக்கு வந்துட்டது, நீ மக்கள் நம்ப போறதில்லை. அதே போல இந்த நாங்கநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலையும் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய நம்முடைய எட்டியார்பட்டி அறிவித்தாளர் டி நாராயண் அவர்களுக்கு 2,00,000 வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வைக்கப்பட்டிருக்கீங்க. நாங்கதான் விவசாயிகள் அழைத்தழைத்து பேசி சமாதான கடிதம் வாங்கி அங்க கால்வாய் வெட்டி அது 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 பகுதியில் 2 பகுதி 95% பணிகள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டன. கருமணியர் நம்பியார் திட்டத்தில் பகுதி 2 முதல் பகுதி, 2 பகுதி 90% நிறைவேற்றப்பட்டு விடுது, 3 பகுதி 43% நீலகிரி பணி முடிஞ்சதற்கு எஞ்சி பணி எடுப்பு எஞ்சி நிலம் எடுப்பதற்காக சமாதான கடிதம் நிலத்தில் உண்மையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே 4 பணி விரைவாக தொடங்கிருக்கிறோம். ஆகவே நிலஎடுப்பு பணி முடிஞ்சால்தான் அந்த கால்வாய் வெட்ட முடியும். ஆனா ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சி கிடப்பட போட்டாங்க. எங்க பா கிடப்பட போட்டோம்? நீ நிலஎடுப்பு வச்சிருந்தா தானே நாங்க கால்வாய் வெட்ட முடியும். போய் விவசாயிட்டு போய் நாங்க விடுக முடியுமா? நிலத்தை விவசாயிகள் மனம் வந்து நிலத்தை கொடுத்தாதான், சட்டப்படி நிலத்தை கொடுத்தாதான் கால்வாய் எட்ட முடியும். இன்னைக்கு விவசாயிகளை பேச்சுவார்த்தை நடத்தி பச்சையா வெள்ள காலத்திலே வருகின்ற உபரி நீர் எங்கே நாங்கநேரி பெரிய ஏரியிலே வந்து சேர்வதாக சொல்லியிருக்கிறார். அந்த வருகின்ற அந்த கால்வாய் குறுகிய கால்வாய் இருக்கிறது. இந்த நாங்கநேரி பெரிய ஏரிக்கு வருகின்ற கால்வாய் குறுகிய ஏரி, குறுகிய கால்வாய். அது ஒரு 400 கிலோ தண்ணி தான் வர முடியும். வெள்ள காலத்துல உபரியா வருகிற நீர் முழுவதும் வீணா போய் கடல்ல கிடக்குது. அதற்கு ஒரு திட்டம், அவரு அவருடைய மகன் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அண்மையில் அந்த வேலூர் நாடாளுமன்ற பொது தேர்தல் போட்டியிட்ட பொழுது கோடி கோடிய பணத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க வாக்காளர் கொடுப்பதற்காக. வருமான வரித்துறை பிடித்து எல்லா தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வந்திருக்கிறேன். அதனால தேர்தலே நின்று மறுபடியும் அந்த வேலூருக்கு ஒரு தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்தியாவில இருக்கின்ற அத்தனை நாடாளுமன்றத்துக்கும் மறுவாக்கு பதவி கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற வேலூர்ல அந்த துறைமுருகனுடைய மகன் போட்டியிருந்த அந்த தொகுதிக்கு தான் மறுதேர்தல் வந்தது. அவர் இங்க பேசுற புத்தகம் மாதிரி பேசுற அதிமுக பத்தி விமர்சனம் செய்யற அவர்கள் பணம் கொடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதையெல்லாம் வாங்கிங்க. கோடி கோடியா பணம் சம்பாதிச்ச ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுதான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக தலைவர் கருணாநிதி இருக்கிற பொழுது, அப்பொழுது ஆட்சி செய்த பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி ஒன்றுதான்.
ஊழல் செய்து கொள்ளையிட்டு பணித்து வைத்துக் கொண்டு மெட்டா முதலாளர் பணக்காரர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதே போல காவல் முன்னேற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்தல் சந்திக்கிறாங்க. தேர்தல் மூலம் தகுந்த பாடத்தை போட்டுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் எங்க இருக்காரு? ஜெயில் இருக்க. ஊழல் செய்து ஜெயில் இருக்க அந்த கட்சி தான் போட்டியது. இவர்கள் வந்து ஊழல் பற்றி பேசுறாங்க. அதே நீங்கள் ஊழல் செய்த காலத்தினால அந்த தண்டனை இப்ப அனுமதிச்சிருக்கிறீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்ல. பொன்மலை தமிழ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு இயக்கமாக இன்னைக்கு தமிழகத்திலே உருவாக்கினார். புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தன் உயிரோ வரை மக்களுக்காக பாடுபட்டு மறைந்த இருவரும் தலைவருடைய லட்சியத்தில் எங்களுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். எங்கு போனாலும் அண்ணா திமுக ஊழல், என்ன ஊழல் சொல்லு, நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். கேட்டா ஒன்னு உள்ளாட்சி முறை ஊழல் இருந்தாலும் ஊழல் பொதுப்பணி ஊழல் எங்கேயோ ஊழல் நடந்திருக்குது. ஊழல் நடந்தது நீ சொல்லு, சொல்றதுக்கு வழியே கிடையாது. போற இடத்துல போய் பேசிட்டே இருக்கிறாங்க, பேசுறது அத்தனை பச்சை பொய். திறமையான அரசு எந்த குற்றச்சாட்டும் எங்கள் மீது சுமத்த முடியவில்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எந்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் யாராவது பேசலாம் பாரு, பேசவே முடியாது. எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவிலே இருக்குது. ஸ்டாலின் மட்டும் பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் மீதும் அங்கே புதிய தலைமைச் செயலர் சென்னையிலே கட்டணம் பெற்று அந்த ஊழல் குற்றச்சாட்டிலே அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றத்திலே விடுதலை என்று சொல்லிவிட்டார். சில பேர் அங்கே ஊழல் தடுப்பு பிரிவிலே இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரும் வெளியிலே விசாரித்திருக்கும். ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணே திராவிட முன்னேற்ற கழகம் தான், வேற யாருமே கிடையாது. அப்படி ஊழல் திரைத்தவர்கள் ஊழலே பிறந்து ஊழலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொள்ளையடித்த கும்பல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொருமா கனிமொழி அம்மா போற இடத்தெல்லாம் பேசுது, இன்னைக்கு அதிமுக ஊழல் நடக்குது, அதிமுக அரசு ஊழல் நடக்குது. ஊழலுக்காக செய்திக்கு போனது யாரு? கனிமொழி அம்மா தான் ஊழலுக்காக செய்திக்கு. யாருக்கு போனா செய்திருக்கு? செய்தி போன உண்மைதானே, உண்மைதானே? ஆறு மாதம் செயல் இருந்துங்களா இல்லையா? டெல்லியில் இருக்கிறதுக்கா செயல் யார் இருந்து வந்தது? கனிமொழி, ராஜா கனிமொழி. ஒரு அரசியல் செஞ்சிட்ட ஊழல் செய்து சிறைக்கு போனவங்க ஊழலை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அது மட்டுமல்ல, இந்த அம்மா தூத்துக்குடியில் இருந்து ஜெயிச்சிருக்கு. அந்த அம்மா இப்ப விமர்சனம் செய்யறாங்க, அவருடைய கட்சி தலைவர் விமர்சனம் செய்யறாங்க. நம்முடைய வேட்பாளர் முழுமையாக என்ன தகுதி இருக்குது? நீங்கள் ஊழல் செய்து சிறைக்கு சென்றவர்களே போட்டியிட்டு வெற்றி பெறுகிற பொழுது எந்த வித குற்றச்சாட்டும் இல்லாத எங்களுடைய வேட்பாளரை பற்றி விமர்சனம் செய்திருக்கேன். அருகில் தகுதி இருக்கு. சாதாரண வேட்பாளர் எப்படி வேணாலும் பேசலாம் நினைச்சு பேசுறாங்க. அதற்கு மக்கள் தான் நல்ல தீர்வை அளிக்க வேண்டும் என்று இந்த தேவை அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இதெல்லாம் போன தேர்தல் போது ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசினார். இந்த கேபிள் கட்டணம் அரசு உயர்த்தி விட்டது 253 ரூபாய் 50 காசு இருக்குது. இது எப்படி மக்கள் பார்ப்பார்கள்? ஆகவே நாங்கள் வந்தவுடனேயே வெற்றி பெற்று வந்தவுடனேயே கேபிள் கட்டணத்தை குறைப்போம் என்று முழக்கமிட்டார். பார்த்தீங்களா, இன்னைக்கு நாங்கள் வாக்குறுதி சொன்னோம் தேர்தல் நேரத்தில், தேர்தல் முடிந்தவுடனே கேபிள் கட்டணம் குறைக்கப்படும் என்று சொன்னோம். 253 ரூபாய் 50 காசு இருந்ததை 153 ரூபாய் 40 காசு என்று தேர்தல் குறித்த அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவருக்கு 40 டிவி சேனல் இருக்கு. ஒன்று ரெண்டு கிடையாது. இன்னைக்கு எஸ்ஐடிவி 81 ரூபாய் கூடுதலாக வாங்கிட்டு இருக்காங்க. அரசு கேபிள் கட்டணத்தை விட 81 ரூபாய் கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணி இருக்கிறீங்களே, நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றீங்களா? ஏழை எளிய மக்கள் தானே பார்த்துட்டு இருக்காங்க. அட்டை எப்படி மனிதன் ரத்தத்தை உறிஞ்சதோ அது போல ஏழை எளிய மக்கள் டிவி சேனல் பார்க்கின்ற மக்களுடைய பணத்தை உறிஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை நேரத்தை சுட்டிக்காட்ட வருகின்றேன். அதே போல இன்னைக்கு அம்மாவுடைய அரசு ஏராளமான திட்டங்களை கொடுத்தது. நான் எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துக்கல இல்லையா?
கிராமத்தில் படித்த இளைஞர்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். உடனே சாரி வெள்ளையரிக்கு கொடுங்க, வெள்ளையரி கொடுக்கணும். என்னப்பா வெள்ளையரி கொடுக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய தொழில் வந்து தொழில் சொல்றாங்க, அவர் பணம் வச்சிருக்கிறாங்க, தமிழகத்தை நம்புறாங்க, அரசை நம்புறாங்க, தொழில் சொல்றாங்க. அவருக்கு தொழிலுக்கு தேவையான அத்தனை வச்சு செஞ்சு தரோம். ஒரே மாசத்துல அத்தனை சர்டிபிகேட் நாங்க தொழில் தூங்குவதற்கான அத்தனை ஆணைய நாங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும். மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுது, பதவியை வெளிச்சிட்டு போடுவாங்க. அதை சொல்லுங்க, நீ எதுக்கு யாருமா சொல்லுங்க, நல்லது போறீங்க. உண்மைகளை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். நீ ஒரு எதிர்கட்சி தலைவர், அதே எதிர்கட்சி தலைவர் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்வது உடைய கடமை. நாங்க உண்மை சொல்றோம். நான் வெளிநாடு போகும்போது என்னோடு அமைச்சர் வந்தாங்க, துறையை சேர்ந்த அதிகாரி வந்தாங்க. என்னென்ன இடத்துக்கு போறோம், எத்தனை மணிக்கு போறோம், எங்க தங்கிறது பட்டியல் வெளியிட்டோம். அந்தந்த இடத்துக்கு போனோம், தொழிலாளர்கள் சந்திச்சோம். 41 தொழில் போகுவதற்கு புரிந்து ஒரு ஒப்பந்தம் போறோம். இந்த ஒளிவு முறையே கிடையாது. வெளிநாடு சென்றது தொழில் உதவிக்கு ஈர்ப்பதற்காக போனோம். ஏன்னா எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சரும் வெளிநாடு போய் அந்த வெளிநாட்டில் இருக்கிற தொழிலாளர்களை அழைத்து பேசி அந்த மாநிலத்துக்கு தொழில் தொடங்க வாங்கின அழைப்பு விடுறாங்க. நம்முடைய மாநிலத்திற்கு 40 வருஷமா எந்த வெளிநாட்டுக்கு போவோம், எந்த முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகல. அதனால வெளிநாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நம்முடைய தமிழகத்திற்கு வர மறுக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய தமிழகத்தில் தொழில் தூங்குவதற்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்படும் என்ற நிலையை அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். அதனால தொழிலாளர்கள் தான் நம்மை நாடி வருகின்றார்கள். அதை இப்படி இதற்காகத்தான் சாதி அவர்களை சொன்னாலும் போயிருக்கிறோம். நாங்க ஒன்றும் போய் புதிய தொழில் தூங்கல. உங்களை போல கொள்ளையடித்து பணத்தை வைத்து புதிய புதிய தொழில் வெளிநாட்டை நாங்கள் தொடங்கவில்லை. அந்த பணத்தை பாதுகாப்புக்காக வெளிநாட்டு செல்லவில்லை. சுயசெய்தியில கூட பணம் கொடுத்து சொல்லுவாங்க, சாரியும் கொடுத்து. இப்படிதான் மத்தியில அந்த அறிக்கை சமைச்சிருப்பாங்க. அது கூட வந்தவங்க வரலாம். ஏன்னா ஒண்ணு அப்படியா கூட இருக்கலாம். அதை பாதுகாப்பு கூட அது வெளிநாடு போகலாம். ஏன்னா பல காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நான் ஒரு முன்னேற்றுக்கலாம். அந்த காலகட்டத்தில் கொள்ளையடித்து பணத்தெல்லாம் வெளிநாட்டு வங்கியில பத்திரமா வச்சிருக்கான் சொன்னாங்க. இன்னைக்கு இந்திய நாடு, இந்திய பிரதமர் வெளிநாட்டுல யாரெல்லாம் கொள்ளையடித்து பணத்தை அந்த வங்கியில் வச்சிருக்காங்க, அந்த ஊழல் பணத்தை எல்லாம் இன்னைக்கு நாட்டுக்கு தெரியும் சொல்லி அந்த சுவிட்ச் வங்கியில் இருந்து அந்த பட்டியல் வச்சிருக்காங்க. அந்த பட்டியல கூட திமுக இடம்பெற்றிருந்த தகவல். ஆகவே அது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம். அதனால அச்சப்பட்டு இருக்காரு. அடிக்கடி ஏன் லண்டன் போற? நாங்க கேட்கறது எங்க கேட்கறது. நான் பதில் சொல்லியாரு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்றீங்க? இது வரைக்கும் பதிலே கிடைக்கல. ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு குழப்பி அதிமுக அரசு மீது பழி சுமத்துவதுதான் ஒரு வேலை. அதோட இன்னொன்னு சொல்ற போலாம், அதிமுக 122 எம்எல்ஏ தான் இருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? 60 முதல் 120 இருக்குது. நான் என்னைக்கு பதவி ஏற்கனோ அன்னைக்கு 122 பேர் தான். இப்போ 122 பேர் தான் இருக்கிறாங்க. அதே 122 பேர் ஆதரித்த காரணத்தாலே நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த 122 பேரும் இன்னைக்கு கவர்னர்கள் உத்தரவு போட்டாங்க. பேரவைத் தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராகிவிட்டார். அவர் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை விடுவிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவருக்கு உத்தரவு போட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் எங்களுக்கு உத்தரவு போட்டார். நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டுகிற பொழுது உங்களுடைய பெருமானை நிரூபிக்கணும்னு சொன்னாங்க. நாங்களே நிரூபிக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஓய்வு நடத்துறாங்க. நாங்கள் 122 வாக்குல ஜெயிச்சிட்டோம். 122 வாக்கு பெற்று பெரும்பான்மை உள்ள அரசு என்பதை நிரூபித்து காட்டி சட்டப்படுத்தல. நீ எவ்வளவோ இந்த அரசை கவிக்க திட்டம் போட்டீங்க, எதுவுமே நடக்கல. கட்சி உடைக்க எவ்வளவு திட்டம் போட்டீங்க, அதுவும் நடக்கல. இன்னைக்கு ஸ்டாலின் பிரதியில இன்னைக்கு 5 எம்எல்ஏ தான் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. 5 எம்எல்ஏ தான் அதிகமா இருக்குது. அதுக்கு பிறகு சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில் தீர்மானத்தை திமுக கொண்டு வந்தாங்க. அப்பொழுதும் 122 எம்எல்ஏ ஓட்டு போட்டு பெரும்பான்மை உள்ள சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டணும். அப்போது நிரூபித்து காட்டணும். மீண்டும் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்ததையோ இதனால எந்த எம்எல்ஏவும் இருக்க முடியல. வாபஸ் வாங்கிட்டார் திமுக தலைவர், வாபஸ் வாங்கிட்டார். அந்த சட்டப்பேரவை தலைவர் மீது கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை வாபஸ் பண்ணிட்டார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறார்கள். யார் இந்த கட்சிக்கு
உழைக்கின்றார்களோ அவர் நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அதற்கு அறிவித்தார் நித்யானந்தி ஸ்ரீ நாராயணன் ஆட்சி கொண்டு அனைத்து முன்னேற்க அரசு அதை கட்டி காப்பது மக்களுடைய கடமை. ஆகவே இது மக்களால் உருவாக்கப்படுகின்ற இயக்கம், மக்களால் நடத்தப்படுகின்ற அரசு, மக்கள் அரசு, மக்களுடைய அரசு, மக்கள் காப்பாற்றி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவித்தவர் நாராயணவர்களுக்கு இரண்டு கணக்கிலே வாக்களித்து அவரை பெருவாரியான